தமிழா, நீ தலை நிமிர்ந்ததென்ற காலம் எங்கே? நானே தெய்வம் என்று அல்லும் பகலும் போற்றி வணங்கும் உனக்கா இந்த இடிநிலை? ஆண்மகனே, யாரப்பாது என்ன வந்து ஆண்மகன் சொல்லிக்கிட்டு? என் வீரத்தில் ஒரு அணுவாவது உன்னிடம் இருக்க வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு அடங்கிவிட்டாய், மனைவி என்ற பேய்க்கு அடிமையாகிவிட்டாய், அவளை அடக்க சக்தியற்று முடங்கிவிட்டாய். நீ ஒரு ஆண்மகனா? மேலெல்லாம் துப்புறீங்க. மானத்தை மறந்து மேடியாக திரிந்து வாழும் நீயா மரத்தமிழன்? எழு! நீ துணிந்தால் உனக்கு அவள் ஒரு புழு. உன் உரிமைகளை அவளிடம் சொல்லி அழு. போ, போடா. தமிழா, முன்வைத்த காலை பின் வைப்பதுதான் வீரமா? வருவது வந்தே தீரும். துணிந்து செல். இது வந்தோ ஆண்மை. நான் தான் விடுதலை வீரன், உன்னிடம் அடிமைப்பட்டு கிடந்தவன். உன் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வீர் கொண்டு வந்திருக்கிறான். வெள்ளையர்களை விரட்டி அடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே உதித்தவன் உன் செருக்கை சீரழிக்க வந்திருக்கிறான். நீங்களா? ஆம், கதவை திற. திறக்க முடியாது. மரியாதையாக கதவை திறக்கின்றாயா அல்லது ஒரே குத்தில் உடை கட்ட கட்டம்மா? எங்க வந்தீங்க? தொண்ட வறண்டு போச்சு. பின்ன இந்த கத்து கத்துனா? கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? கீழே ஃப்ரிஜிடர்ல சில்லு தண்ணி இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அங்கேயே கத்துங்க. என்ன நிக்கிறீங்க? காலையில 5 மணிக்கு எடுப்புங்க. லேடிஸ் கிளப்ல டென்னிஸ் மேட்ச் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். ரொம்ப கஷ்டம் பொம்மா. ஏனடா திரும்பி விட்டாய்? நீ சென்ற வேகம் என்ன, திரும்பிய சோகம் என்ன? தமிழா, மங்கையவள் முகத்தைக் கண்டு மிரண்டு வெறுண்டு வந்து விட்டாய். தமிழா, பாவையவள் கட்டளையிட்டாள், நீ சேவை செய்கிறேன் என்று வந்து விட்டாய். தமிழா, சும்மா தமிழா தமிழா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு அவ காலையில என்ன எழுப்ப சொல்லியிருக்கிறா? தமிழச்சி, இந்த கடியாரம் இருக்கு, முன்ன என்ன எழுப்பி விடுங்க, அப்புறம் நான் எழுப்பி விடுறேன். தூங்க விடுங்கப்பா, தூங்க விடுங்க.